அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு நோயானது கொஞ்சம் வித்தியாசமான நோய், ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், RLS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் வந்து அவங்க காலை வந்து அசைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானும் தான் டாக்டர் காலாட்டுறேன், நான் எப்பயுமே உட்காந்தா காலாட்டிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க கூட சொல்லலாம். ஆனால் இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க காலை தொடர்ந்து ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலை தொடர்ந்து ஆட்டல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான டென்ஷன் ஏற்படும், கோபம் அதிகமாகும், ஒரு மாதிரி மூட் அப்செட்டுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்து வரும். எதனால இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சம்டைம் ஜெனட்டிக்கா இருக்கலாம், சம்டைம் நியூரலஜிக்கலா இருக்கலாம், சம்டைம் சுற்றுச்சூழல் காரணங்கள் கூட இருக்கலாம். இவங்க காலை எப்பயுமே அசைச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேகமாவோ பொறுமையாவோ அவங்களால காலை அசைக்காம இருக்கவே முடியாது. சில நேரங்கள்ல இரும்பு சத்து குறைபாடு இருக்கு அல்லது சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் வந்து வரலாம். சோ அவங்க ஹீமோக்ளோபின் செக் பண்ணிக்கிறதும் அவங்களுடைய விட்டமின்ஸ் செக் பண்ணிக்கிறதும் நல்லது. இப்போ ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் உடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, திரும்பவும் அவங்க காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, கால் ஆட்டல அப்படின்னா அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தூங்கவே முடியாது, காலை அசைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்தாண்டி அந்தாண்டி பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தூக்கம் பாதிப்பு வரும். அந்த தூக்கம் பாதிப்பு வர்றதுனால அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கோபம் இதெல்லாமே வரலாம். அதுவும் இல்லாம இன்வாலண்டரி ஜெர்க்கிங், கை கால் வந்து திடீர் திடீர்னு தூக்கி போற மாதிரி இருக்கும், காரணமே இல்லாம திடீர் திடீர்னு தூக்கி போடும். நைட்ல தூங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கைய திடீர்னு தூக்குவாங்க, திடீர்னு உதறுவாங்க, மேல தூக்கி போடுவாங்க, காலை மேல தூக்கி போடுவாங்க. இத வந்து பீரியாடிக் லிம்ப் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதனால ஒரு சிலருக்கு கை கூட அஃபெக்ட் ஆகும், அவங்க கையையும் அசைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்போ ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், நல்ல தூக்கம் வந்து அவசியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம தூங்குறது ரொம்ப முக்கியம். சோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரான தூக்கம் வரணும் அப்படின்னா படுக்க போறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி கேட்ஜெட்ஸ் எதையுமே யூஸ் பண்ண கூடாது. ப்ராப்பரான தூக்கம் வரக்கூடிய பழக்கத்தை வந்து அவங்க ஏற்படுத்திக்கணும். அடுத்தது எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் சோர்வு இருக்கு அப்படின்னா தூக்கம்ன்றது வந்து நிம்மதியா வந்துடும். அதனால எப்பயுமே காலையிலயும் சரி சாயங்காலமும் சரி எக்ஸசைஸ் பண்றது அவசியம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, படுக்க போறதுக்கு ஒரு சில மணி நேரம் முன்னாடி கடுமையான எக்ஸசைஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடணும். எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன் செக்ரீஷன் நல்லா இருக்கிறதுனால அது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் குறைக்கும், நல்ல ஹார்மோன்ஸ நிறைய உற்பத்தி பண்றதுனால பாடி வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அதனால தூக்கத்தினுடைய குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது நியூமேட்டிக் கம்ப்ரஷன் தெராப்பி அப்படின்ற தெராப்பி வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த தெராப்பி பண்ணும்பொழுது அவங்களுக்கு கால்ல வந்து ரத்த ஓட்டம் நல்லா போகிறதுனால, மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால அவங்க இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்ல இருந்து ஓரளவுக்கு விடுபட இந்த நியூமேட்டிக் கம்ப்ரஷன் தெராப்பி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை ரெகுலரா பண்ணிட்டு வரணும். அடுத்தது மசாஜ் அண்ட் கம்ப்ரஷன்ஸ். நாம காலுக்கு ஜென்டில் மசாஜ் பண்ணும் பொழுதோ அல்லது நல்ல அழுத்தம் கொடுத்து தசைகளை நீவி விடும்பொழுதோ நம்ம காலில் உள்ள எலும்புகளும் தசைகளும் ஸ்ட்ரென்த் ஆயிட்டு அந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்ல இருந்து வெளிவர ஓரளவுக்கு உதவும். அதுவுமே இல்லாம இவங்க ஈவினிங் டைம்லயோ அல்லது நைட் படுக்க போகும்போதோ பாதத்தை ஒரு கோல்டு வாட்டர்லயோ அல்லது ஹாட் வாட்டர்லயோ கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அவங்க தூங்க போறாங்க அப்படின்னா அது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கறது மட்டுமே இல்லாம தூக்கத்தையும் நல்லா வரவழைக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்க்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது, இதை மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். சில பேருக்கு சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணலாம். சோ இது இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துட்டு டென்ஷன் இல்லாம மைண்ட ரிலாக்ஸா வச்சிருந்துட்டு இதனுடைய அசோசியேட் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த இஷ்யூல இருந்து ஓவர் கம் ஆகி சந்தோஷமா வாழலாம். நன்றி, வணக்கம்.